ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். மீ த நியூ மாமி. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, 3 மந்த்ஸ் பேபிக்கு என்னென்ன டாய்ஸ்லாம் சூட்டபிளாக இருக்குங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 3 மந்த்ஸ் பேபிக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி டாய்ஸ் வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இந்த டாய்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அவங்க அந்த டாய்ஸ்லாம் ஈஸியாக ஹோல்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எந்த டேஞ்சரும் இருக்காது, ஈஸியாக அந்த டாய்ஸை வந்து அவங்களால ஹோல்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி குட்டி குட்டி டாய்ஸெல்லாம் அவங்க வச்சு ப்ளேயும் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த டாய்ஸை வந்து அவங்களால ஈஸியாக ஹோல்ட் பண்ண முடியும், ஆனால் அவங்க வந்து போட்டால் திரும்ப அதை எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் தான் அந்த டாய்ஸை ஹோல்ட் பண்ணி ப்ளே பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். அவங்க வந்து ஈஸியாக அந்த டாய்ஸை வந்து ஹோல்ட் பண்ண முடியும், ஆனால் போட்டால் அந்த டாய்ஸை வந்து அவங்களால எடுக்க தெரியாது. ஸோ இப்போவே நீங்கள் இந்த டாய்ஸை ஹோல்ட் பண்ணுறத பற்றி சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கிளுக்கு இந்த கிழக்கு வந்து அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க பாருங்க. த்ரீ மந்த்ஸ் பேபிக்கு ஹியரிங் சென்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. இந்த கிழக்கை வச்சு அவங்களோட ஹியரிங் சென்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு டாய்ஸும் ரொம்ப முக்கியமானது. நீங்க பேபிஸ்க்கு வந்து 3 மந்த்ஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணணும். டாய்ஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும், ஏன்னா டாய்ஸை வந்து அடிக்கடி அவங்க வாயில் வைப்பாங்க, எதனால அவங்க டேஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ நல்லா வாஷ் பண்ணி கொடுங்க. நல்லா கலர்ஃபுல்லான டாய்ஸை வந்து அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நைட்டு தூங்கும்போது தொட்டில் மேலே அந்த டாயை கட்டி தொங்க விட்டுட்டிங்கன்னா அவங்க வந்து அதை பார்த்துட்டே இருப்பாங்க, அதனால அவங்களோட லாங் விஷனே இம்ப்ரூவ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.